அஸ்ஸலாமு அலைக்கும், நாசர் ஃபாஸ்ட் ஃபுட். இன்றைக்கி வந்து நான் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். அது ஒரு வித்தியாசமாக எண்ணெய் குறைவாக இருக்கும், நல்லா அருமையாக செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறேன் செஞ்சு காட்டுறேன், இப்போ பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கிலோ சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி நல்லா அழகாக எடுத்து வச்சிங்க. ஆனால் சிக்கனை கழுவுறதுக்கு போய் என்ன செய்கிறீங்களா, அதில் வந்து கீறி கீறி வச்சிங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து அது உள்ளார சேரும். அடுத்தது வந்து அரை பீஸ் லெமனு, மிக்ஸ் மசாலா, சோளப் பவுட்ரு, மிளகாத்தூள், ஒரு முட்டை, இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், உப்பு. அடுத்தது வந்து மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், இது மூணும் ஒரு இதில் இருக்குது. இவ்வளோ தான் இதுக்குள்ளே சாமா. இதை நான் எப்படி மிஸ் பண்ணுறேன்னு மட்டும் இப்போ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு போட போகிறோம் மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூளை மட்டும் ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் போடுறோம். அடுத்தது மிளகுத்தூள், அதே சேமில் மிளகுத்தூள் போடுறோம். அடுத்தது ஜீரகப்பொடி, இதை பாதி ஸ்பூன் போடுறோம். இப்போ என்ன செய்கிறோம், மிளகாத்தூள், மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன். அடுத்தது மிக்ஸ் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், ஃபுல்லாக இந்த ரெண்டு ஸ்பூனுக்குள்ளதை இந்த சோளப் பொடி, சோளப் பவுட்ரு அதை போட்டுரும். அடுத்தது என்ன செய்கிறோம், ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்குள்ளே இதில் போடுறோம். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம், ஒரு முட்டையை உடைச்சி அது மேலே ஊற்றுறோம். ஊற்றிட்டு என்ன செய்கிறோம், தேவையான அளவுக்கு இப்போ நம்ம வந்து உப்பை போடுறோம். இப்போ என்ன செய்கிறோம், இது எல்லாத்தையும் லேசாக கலக்கிக்கிறோம். கலக்கிட்டு என்ன செய்கிறோம், இப்போ இந்த லெமன் இருக்குல்ல, லெமனை இதில் அரை மூடியே கொஞ்சம் புளிஞ்சு விட்டுறோம். போதும். இப்போ என்ன செய்கிறோம், சிக்கனை தூக்கி எல்லாத்தையும் இதில் போடுறோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்பூனால் கலக்க முடியாது, இதை என்ன செய்கிறோம், கையால் கலக்கிறோம். நல்லா இவ்வளோ தான் இதோட வேலை. இதை வந்து என்ன செய்கிறோம், அரை மணி நேரம் டீப் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அரை மணி நேரம் ரெண்டு இதை நான் எப்படி பொரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, திட்டமிட்ட 40 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் அப்சர்வ் ஆகி, மசாலாலாம் அப்சர்வ் ஆகி சூப்பராக இருக்குது. இப்போ நான் வந்து தவா இதை எண்ணெயில் போட போகிறேன். இப்போ எல்லோரும் வந்து எண்ணெய் நிறையா ஊற்றுவாங்க, நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றுவோம்னா, இது நான் ஸ்டிக்கில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அதுலேயே தான் பொரித்து எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இவ்வளோ தான் எண்ணெய். அடுப்பை மீடியமாக வச்சிங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் இதுலேயே நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். லேசாக எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், பிஸ்மில்லா. Thank you.
இந்த எண்ணெயிலேயே நம்ம பொறிச்சி எடுக்கிறோம். எண்ணெய் வந்து உறிஞ்ச பிறகு லைட்டாக மேலே எண்ணெய் போதும், லைட்டாக ஊற்றினா போதும். இப்போ ஒரு கோழி ஃபுல்லாக நம்ம இதில் வச்சாச்சு. இப்போ இருக்கிற மசாலாவை என்ன செய்கிறோம், இது மேலே அப்படியே தடவி விட்டுறோம். இப்போ இது வந்து அப்படியே பொரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ 10 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட போகிறோம். சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம திருப்பி போகிறோம். இப்போ கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எண்ணெய் ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு. இது எல்லாம் நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் அதிகமாகும். கொஞ்சமான எண்ணெயை ஊற்றி நம்ம பொறிச்சுன்னு வச்சிங்களேன், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். எண்ணெய் அதிகமானால் அது வந்து சாப்பிட ஒரு டேஸ்ட் இருக்காது, வெறும் எண்ணெயாக இருக்கும். குறைஞ்ச எண்ணெயில் நல்லா அழகாக பொறிச்சு எடுக்கிறோம். உங்களை பார்க்கவே நல்லா தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு அளவுக்கு வந்து எண்ணெய் அப்சர்வ் ஆகிடுச்சு. இன்னும் நான் 2 ஸ்பூன் ஊற்ற போகிறேன். அந்த 2 ஸ்பூன்லேயே ஃபுல்லாக நல்லா வெந்து எடுத்துருவேன், அவ்வளோதான். இப்போ நான் இன்னும் 2 ஸ்பூன் ஊற்ற போகிறேன், பார்த்துங்க. ரெண்டு ஸ்பூன் அடுப்பு வந்து லேசான, ரொம்ப லேசாக வைக்கணும்னா ஒரு மீடியமாக வச்சுங்க. நல்லா அழகாக அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்சால் அது மேலே வந்து ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. இன்னும் நல்லா வேகும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மேலே மட்டும் வெள்ளையாக இருந்தால் உள்ளார நிச்சயம் வந்திருக்காது. இப்போ நல்லா நான் வேக வச்சதால் மேலே லைட்டாக கருப்பாக இருக்குது, ஆனால் சாப்பிடணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளையை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உள்ளார வந்து வெந்திருக்காது. அதே எண்ணெயை தான் நான் வச்சு இப்போ வேக வச்சேன். இப்போ பார்த்துங்க, இதில் எண்ணெயே இல்லை, எங்கேயுமே இல்லை, எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இருக்கிற எண்ணெயிலே வச்சு 4 ஸ்பூன் எண்ணெயிலே நான் வறுத்து எடுத்துட்டேன், நான் ஸ்டிக்கில். இப்போது நான் எடுத்து இதில் வைக்கிறேன், பாருங்கள். இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வ அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.